ஹாய் ஹலோ கருப்பு கோட் வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோன்னா, எஸ்என்எஸ் மூவி ப்ரொடக்ஷன் அப்புறம் தி ஷோ பீப்புள் இந்த ரெண்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சேர்ந்து டிரெக்டர் சக்தி சவுந்தரராஜன் டைரக்ஷனில் ஆர்யா, ஐஸ்வர்யலக்ஷ்மி, சிம்ரன், ஹாரிஸ் உத்தமன், காவ்யா ஷெட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து தியேட்டரில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கிற நம்ம ஒரு ப்ரிடேட்டர் மூவி தான் கேப்டன். இந்த படத்தோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். படத்துக்கு மியூசிக் டி இமான், சினிமாடோகிராஃபர் எஸ் யுவா, எடிட்டர் பிரதீப் இ ராகவ். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக், சேனலுக்கு சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ ஏன் உங்களுக்கு பிடிச்சிது பிடிக்கல இதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஆக்டர் ஆர்யாவுக்கு டெடி படத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற படம் தான் கேப்டன். படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படத்தோட ஒன் லைன் ஸ்டோரியை பற்றி பார்த்துருவோம். கேப்டன் வெற்றி செல்வன், அதாவது ஆர்யா, இவர் ஒரு அனாதை. இவர் கேப்டனாக இந்தியன் ஆர்மியில் இருக்கார். இவரோட டீம் தான் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே. இந்தியன் கவர்மெண்ட்டு நம்ம நாட்டுக்கு சொந்தமான செக்டர் 42 சொல்லப்படுற ஒரு ஏரியாவை மறுபடியும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே கடந்த 50 எந்த ஒரு சிவிலியனோ இல்லை மிலிட்ரி மூமெண்ட்டோ அங்கே இல்லை. இந்த செக்டர் 42 பார்வையிட 2 மிலிட்ரி குரூப் உள்ளே போகிறாங்க. போனவங்க யாரும் உயிரோடு திரும்ப வரவே இல்லை. அவங்க எல்லாமே மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போது இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, ஏன் இப்படி கொலைகள் எல்லாம் நடக்குது, இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வெற்றி செல்வன் அண்ட் டீம் செக்டர் 42 போகிறாங்க. இதுக்கப்புறம் வெற்றி செல்வனோட டீம் இந்த கேஸை வெற்றிகரமாக சால்வ் பண்ணி உயிரோட வந்தாங்களா இல்லையா, இதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்யா தாங்க படத்தோட முதல் ப்ளஸ். ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இவரோட ரோலை ரொம்ப கன்வீனியன்ஸாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. படத்துக்கு ரெண்டாவது ப்ளஸ் ஸ்டோரி தான். ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு ஏலியன் மூவின்னு. ப்ரொடக்ஷன் டீமோட இந்த முயற்சியை கண்டிப்பாக பாராட்டலாம். ஏன்னா ப்ரிடேட்டர் மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு நினச்சதுக்கே ஒரு பெரிய அப்ளாஸ். நெக்ஸ்ட்டு படத்தோட மைனஸ், நமக்கு ஏற்கனவே தெரியும் இது ஒரு ஹாலிவுட் படத்தோட காப்பி தான்னு. இதனாலேயே இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் கம்பாரிசன் பண்ணி பார்க்குறது இயல்பான விஷயம். சக்தி சவுந்தரராஜன் எப்போவுமே ஹாலிவுட் படத்தை தழுவி தான் தமிழில் படம் பண்ணுவார். இது இவர் எடுத்த படங்களோட லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும். நாணயம், மிருதன், டிக் டிக் டிக், டெடி, இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா படமுமே ஹாலிவுட் படத்தில் இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது தான். இந்த வரிசையில் வந்திருக்கிற கேப்டன் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான். பாருங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு நமக்கு முன்னாடியே படம் பார்க்குறப்ப தெரிஞ்சிடுது. படத்தில் ஒரு ஹைப் ஏற்றுற சீன் கூட இல்லை. ஸ்க்ரீன் பிளேவும் சரியில்லை, விஎஃப்எக்ஸும் சரியில்லை. நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் சீன்ஸை வச்சு மேனேஜ் பண்ணவாத தெரிஞ்சிருக்கணும், அதுவும் இவங்களுக்கு தெரியல. ஐஸ்வர்யலக்ஷ்மி ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க 10 மட்டும்தான். இந்த 10 கூட எடிட்டிங்கில் தூக்கியிருந்தால் நல்லாவே இருந்திருக்கும். படம் பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் போயிடுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை பற்றி பார்த்தோன்னா, முதல்ல பிஜிஎம், இமானோட பிஜிஎம் எல்லா சீன்ஸ்லையும் எலிவேட் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் முடியலை. சினிமாடோகிராஃபி, எடிட்டிங் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜ் தான். மொத்தத்தில் இந்த கேப்டன் மூவி ஒரு தண்டகர்வமான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படம் உங்களை நிச்சயமாக என்டர்டெயின் பண்ணவே பண்ணாது. மட்டியான விஎஃப்எக்ஸ், சொத்தையான ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாத்துக்கும் மேலே மொக்கையான கதை. இந்த படத்தை தியேட்டருக்கு போய் பார்க்குறதுக்கு பதிலாக உருப்படியாக ஒரு 2 சண்டேல எக்ஸ்ட்ராவாக தூங்கி வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், கருப்பு கோட் வியூ.